பனை சார்ந்த தொழில்கள் தொழிலாளர்கள் வளர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பனை மாநாட்டில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழக பனை விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் சார்பில் பனை மாநாடு 2020 ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. இதனை ஒட்டி பனை மரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வழிபடு விநாயகர் கோவிலில் இருந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக பேரணி பதநீர் மண்டபம் வந்தடைந்தது. தொடர்ந்து பனை மாநாட்டில் நடைபெற்ற கருத்தரங்கில் பனங்காட்டு படைக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார், லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் நெல்லை ஜீவா, கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி உட்பட முக்கிய நிர்வாகிகள் பனை மரத்தால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் பாதிக்கப்படும் வாழ்வாதாரம் குறித்தும் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் உரையாற்றினர். பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் பல்வேறு இயக்கங்கள் சார்பாகவும் பல முறை தமிழக முதல்வருக்கு நாங்கள் நேரிலே கூட கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் தமிழக விவசாய குடும்பத்தில் பிறந்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாநாட்டு நிகழ்வின் மூலமாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்று உடனடியாக எங்கள் கோரிக்கைக்கு தமிழக முதல்வர் சீர்சாய்க்க வேண்டும். இன்று 71 வயதிலும் தள்ளாத வயதிலும் இன்று பனை மரத்துக்காகவும் கல்லுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு நாம் தோல் கொடுக்க வேண்டும். அவரோடு நாம் இங்கு அருமை சகோதரருக்கு அறிவித்தால் அடுத்த மாநாடு விரைவிலே நடக்க இருக்கிறது என்று அதற்கு நாம் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பெரிய பெரிய குடும்பம் குடும்பமாக நாம் இங்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குரல் ஆட்சியாளர்களுக்கு கேட்கும். பிராண்டி, விஸ்கி, ஒயின், ஜின்னு, ரம் இவைகள் எல்லாம் மதுக்கள். சிங்கப்பூர்ல எவ்வளவு மதுக்களை வச்சிருந்தாலும் அவங்க போதை பொருள்னு சொல்ல போறதில்லை. கள் போதை பொருளா? இல்லவே இல்லை. கள் ஒரு உணவு. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். உலகத்துல 108 நாடுகள்ல பனை தென்னை மரங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடையில்லை. தமிழ்நாட்டை தவிர இதை தற்போது தமிழ்நாடு அரசு உணர்ந்திருக்கின்றது. விரைவில் ஒரு விடிவு கிடைக்கும். மாநாட்டில் பேசிய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தானும் ஒரு பனை தொழிலாளிதான் என்றும் தமக்கும் 1000 பனை மரங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழக அரசு பனை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கள் மீதான தடையை நீக்க அரசிடம் வலியுறுத்தி உள்ளோம் என்றும் மணிகண்டன் தெரிவித்தார். ராமநாதபுரத்திலே சாலைகளை எல்லாம் பாருங்கள், கிழக்கரையிலே பாருங்கள், அனைத்து திருப்பலானியிலே பாருங்கள், மண்டபத்திலே பாருங்கள், அனைத்து ராமேஸ்வரத்தையும் பாருங்கள். இன்றைக்கு பல வளமென்று சாலைகளை எல்லாம் மின்னு வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்தவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தால் எப்படி இந்த தொகுதி முன்னேறுமோ அதை போல பனைப்பொருள் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பனை மாநாட்டில் சிறப்புரையாற்றிய தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் பனைமரம் பற்றி தமிழ் பாடல்களில் அழகாக சொல்லப்பட்டுள்ளதாகவும் நீர்நிலைகளை பாதுகாத்திட முக்கியத்துவம் வாய்ந்தது பனைமரம்தான் என்றும் தெரிவித்தார். முதிர்ச்சியடைந்த பனை மரங்களை விற்பதற்கு முயற்சி எடுக்கப்படும் என்றும் ஊனமுற்றோர்களுக்கு இலவச வாகனம் வழங்குவது போல பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு பனை ஏறும் கருவி வழங்குவதற்கான திட்டம் பற்றி முதல்வரிடம் அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பனை தொழிலாளர்கள் வாரியம் இன்னைக்கு 16 வாரியங்களை ஒன்றாக இணைத்து ஒரு வாரியமாக அம்மா அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த வாரியத்துக்கு என்ன செய்யணும் பனை தொழிலாளர்களுக்கு அப்படின்றதுக்கு நீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக முதல்வருடைய பரிந்துரைக்கு முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இந்த பனை தொழிலாளர்கள் வாரியத்தில் இல்லை அது உள்ளடங்கிய முறைசாரா தொழிலாளிகள் வாரியத்துக்குள்ள இப்ப இருக்கிற பெனிஃபிட்டை விட அதிகமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். கள் குடிப்பதால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றாலும் அதன் மீதான தடையை நீக்குவது பற்றி ஆராய்ந்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்கள் விரும்பக்கூடிய ஒன்று என்றால் அதனை நிச்சயமாக இந்த அரசு நிறைவேற்றும் என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். அம்மா உருவாக்கிய அந்த பனை நல வாரியத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. அதே போல் உபகரணங்கள் நிறையா மாடர்ன் உபகரணங்கள் வந்து பனை ஏறுவதற்கு வந்திருக்கு. அதை வந்து மானிய விலையில் பனை ஏறுறவங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான கோரிக்கையும் எடுத்து வந்திருக்கிறாங்க. பனை வாரியத்தில் வெல்ஃபேர் போர்டில் வந்து
உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகைகள் இன்னும் அதிகமாக கேட்குறாங்க. இது வந்து எல்லாத்தையுமே முதல்வர் பார்வைக்கு எடுத்து சென்று கண்டிப்பாக நல்ல அறிவிப்புகள் முதல்வர்கிட்ட வருவதற்கு நாங்கள் துணையாக இருப்போம். நியூஸ் செவன் தமிழிற்காக ஒளிப்பதிவாளர் ராஜா, செய்தியாளர் குமாருடன் எம் சுடலைக்குமார், ராமநாதபுரம்.